சொர்ணம் கிச்சனில் ஒரு குயிக்காக செய்யக்கூடிய அவல் உப்புமா, சிவப்பு அவல் உப்புமா எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். மாவு இல்லாதப்போ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது லஞ்ச் பாக்ஸும் கொடுத்து விடலாம். வானலியில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இது எண்ணெய் இந்த அவலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றணும். ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிடுது. கடலை பருப்பு, உளுந்தம்பருப்பு, அது கூட வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இது அவசரத்துக்கு இல்லை நைட்டுக்கோ காலையிலையோ பண்ணிக்கலாம். இது ரொம்ப சத்தானதும் கூட லஞ்ச் பேக்ஸ் கூட இப்படி செஞ்சு கொடுத்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், பச்சை மிளகாயும் கூட போட்டுக்கலாம். நல்லா வறுவிட்டுருச்சு. எனக்கு அப்படியே வெடிக்கிற சத்தம் கேட்கும். நீங்கள் அப்புறம் வெங்காயத்தை அந்த சமயத்தில் வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் பாதி வதங்கி இருக்கு. பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய கேரட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு குடமிளகாய், ஒரு சின்ன குடமிளகாய் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இதோட காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, முட்டைக்கோசு, உங்களுக்கு எது விருப்பமா இதெல்லாமே கட் பண்ணி போட்டுடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு பாதி வேக்காடு வதக்கிடலாம். இந்த காயெல்லாம் அப்படியே பல்லு கடிபட்டு இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கு. நீங்கள் அதிகமாக வதக்க வேண்டாம். அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் வதக்கினீங்கன்னா பாதி பாதி அளவு வதங்கிடும். அதனால பாதி அளவு நல்லா வதங்கிடுது. இந்த அவல் போட்டுடலாம். கொத்தமல்லி தழை, இது நீங்கள் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உப்புமா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனாலும் குழந்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது ஒரு காயில் கட் பண்ணி வச்சுட்டு செஞ்சீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தோசமாகவே இல்லைனாலும் இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விடலாம். சீக்கிரமாக செஞ்சு டேஸ்டியான அவல் உப்புமா ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.